வணக்கம். புதுவை வைத்திகுப்பத்தில் காங்கிரஸ் பிரமுகர் தம்பிதுரை மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனால் அங்கு பதற்றம் நிலவுவதால் பாதுகாப்பு பணிக்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை வைத்திகுப்பத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் தம்பிதுரை நேற்று இரவு மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது ஆம்பூர் சாலை ஈஸ்வரன் கோவில் வீதி சந்திப்பில் வந்து கொண்டிருந்த பொழுது அவரை பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டி சாய்த்தது. பின் அங்கிருந்து தப்பித்து சென்றது. கை கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே தம்பிதுரை துடிதுடித்து இறந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த பெரியகடை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தம்பிதுரை உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதனால் மருத்துவமனையில் தம்பிதுரையின் உறவினர்கள் மற்றும் ஏராளமானோர் குவிந்ததால் பாதுகாப்பு கருதி அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் கொலை செய்யப்பட்டவரின் ஊரான வைத்திகுப்பத்தில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதால் அங்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணிக்கு போடப்பட்டுள்ளனர். தீயணைப்பு வாகனமும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கொலை குறித்து சீனியர் எஸ்பி சந்திரன், எஸ்பிக்கள் ஆண்டோ அல்போன்ஸ், தெய்வசிகாமணி, தாசில்தார் ரமேஷ், இன்ஸ்பெக்டர் ரமேஷ் உள்ளிட்டவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை மதுக்கடை ஒன்றில் வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் படுகாயமடைந்த வாலிபருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. புதுவை கண்டாக்டர் தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்ற வாலிபர் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளன. இந்நிலையில் ஐயப்பன் இன்று அண்ணாசாலை செயின்ட் தெரேஸ் வீதி சந்திப்பில் உள்ள ஒரு மதுக்கடையில் மது குடித்துக் கொண்டிருந்த பொழுது மது குடிப்பது போல் அங்கு வந்த 4 பேர் திடீரென்று ஐயப்பன் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதில் ஐயப்பனுக்கு தாடை பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் மதுக்கடையில் பொருட்கள் சேதமாகி ஒரே புகை மூட்டமாக இருந்தது. தகவல் அறிந்ததும் பெரிய கடை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயமடைந்த ஐயப்பனை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய விசாரணையில் ரவுடி பொடி இளங்கோவிற்கும் ஐயப்பனுக்கும் இடையே கடந்த ஒரு வாரமாக மோதல் இருந்து வந்ததும் ஐயப்பனை பழிவாங்கவே கூட்டாளிகளுடன் வந்து பொடி இளங்கோ குண்டு வீசியது தெரியவந்துள்ளது. எனவே போலீசார் அவர்களை தேடி வருகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பதற்றம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞரின் பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு மற்றும் உழவர்கரை தொகுதி மக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அறுசுவையுடன் கூடிய சமபந்தி விருந்து வழங்கிட புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் திட்டமிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில் திமுக தலைவரும் தமிழக முன்னாள் முதல்வருமான டாக்டர் கலைஞரின் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் வரும் 3 தேதி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு நெல்லித்தோப்பு தொகுதி மக்களுக்கும் திமுக கழகத்தினருக்கும் அறுசுவையுடன் கூடிய சமபந்தி விருந்து வரும் 2 தேதி வியாழக்கிழமை மதியம் ஜேவிஆர் அரங்கில் நடைபெறவுள்ளதாகவும் எனது தலைமையில் நடைபெறும் சமபந்தி விருந்து நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். இதேபோல தமிழக முதல்வரின் பிறந்தநாளை முன்னிட்டு உழவர் கரை தொகுதி மக்களுக்கும் திமுக கழகத்தினருக்கும் அறுசுவையுடன் கூடிய சமபந்தி விருந்து உழவர்கரை ரீனா மகாலில் வரும் 3 தேதி மதியம் நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறினார். உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்திரா காந்தி பால் மருத்துவமனை மற்றும் கல்லூரி சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்திரா காந்தி பால் மருத்துவமனை மற்றும் கல்லூரி சார்பில் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை சமுதாய பல் மருத்துவத்துறை தலைவர் செந்தில், இந்திய பல் மருத்துவக் கழகத்தின் தலைவர் உமாலட்சுமி, செயலாளர் ரவிசங்கர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பேரணி அண்ணாசாலையில் துவங்கி அண்ணாசாலை, நேரு வீதி, மிஷன் வீதி ஆகிய முக்கிய வீதிகள் வழியாக கடற்கரை காந்தி சிலையை சென்றடைந்தது. பேரணியில் 200 மேற்பட்ட பல் மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு புகையிலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்களை மக்களுக்கு வழங்கினர் மற்றும் புகையிலைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய அட்டையை கையில் ஏந்தி சென்றனர் மற்றும் புகையிலை வைத்து சவப்பாடை தூக்கி சென்றனர். புகையிலை தொடர்பாக ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதே பேரணியின் நோக்கமாகும். கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் 2 இடம் பிடித்த புதுவை கிட்டு கிக்கர்ஸ் அணியினர் புதுவை கால்பந்து கழக தலைவர் திரு ஜான்குமாரிடம் வாழ்த்து பெற்றனர். அகில இந்திய கால்பந்து போட்டி கர்நாடக மாநிலம் பெல்லாரியில் நடைபெற்றது. இதில் கோவா, ஹைதராபாத், தமிழ்நாடு, கர்நாடகா, புதுவை உள்ளிட்ட 20 மாநில அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இதன் இறுதிப் போட்டியில் கோவா அணியும் புதுவை கிட்டு கிக்கர்ஸ் அணியும் மோதின. போட்டியின் முடிவில் கோவா அணி வெற்றி பெற்றது. புதுவை கிட்டு கிக்கர்ஸ் அணி 2 இடம் பிடித்து 50,000 ரொக்கமும் சுழல் கோப்பையும் பெற்றது. இதனை மத்திய அமைச்சர் மல்லி அர்ஜுன் வழங்கினார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட புதுவை கிட்டு கிக்கர்ஸ் அணியினர்
புதுவை கால்பந்து கழக தலைவரும் நகரமன்ற துணைத் தலைவருமான திரு ஜான்குமாரிடம் 50,000 ரொக்கத்தையும் சுழல் கோப்பையையும் வழங்கி வாழ்த்து பெற்றனர். பின்னர் 50,000 ரொக்கத்தினை கால்பந்து கழகத்திற்கு எடுத்துக் கொள்ளாமல் கிட்டு கிக்கர் அணியின் வீரர்களுக்கே திரு ஜான்குமார் பகிர்ந்து வழங்கினார். இந்த போட்டிகளில் சிறந்த வீரர்களுக்கான கோல் கீப்பர் விருதினை கிட்டு கிக்கர் அணி பிரேம்குமாரும் தடுப்பாட்ட சிறந்த வீரருக்கான விருது கிட்டு கிக்கோஸ் அணியின் கனகராஜுக்கும் கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் முதல் முறையாக புதுவை கால்பந்தாட்ட அணி வெளிமாநிலத்தில் விளையாடி இரண்டாம் பரிசை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. புதிய உச்சத்தை தொட்டது தங்கத்தின் விலை. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 17,000 தாண்டி ஏழை மற்றும் நடுத்தர மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. புதுவையில் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வந்து தற்பொழுது ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 17,000 தொட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக தங்கத்திற்கான தேவை அதிகரித்து வரும் நிலையில் அதன் உற்பத்தி குறைந்து வருவதை கூறுகின்றனர். அட்சய திருதியை முன்னிட்டு வேகமாக உயர்ந்து வந்த தங்கத்தின் விலை அதன் பிறகு சற்று குறைந்திருந்தாலும் திருமண சீசன் துவங்கியுள்ள வேளையில் அதிகரித்து வருகிறது. இதற்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்து வருவதால் பணவீக்கம் அதிகரித்து வருவதும் மத்திய கிழக்கு நாடுகள் மற்றும் அரபு நாடுகளில் அரசுக்கு எதிராக புரட்சி வெடித்ததாலும் தங்கத்தில் முதலீடு செய்பவர்கள் அதிகரித்து வருவதும் காரணமாக கூறப்படுகின்றன. தங்கத்தின் விலையில் சிறிய அளவில் இறக்கம் இருந்திருந்தாலும் இனி பெரிய அளவில் குறைய வாய்ப்பில்லை என்றும் அடுத்த ஓராண்டில் அது 20,000 தொட வாய்ப்பு உள்ளதாகவும் இத்துறையை சார்ந்தவர்கள் கூறுகின்றனர். இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். புதுவை வனத்துறை அலுவலகத்தில் உள்ள வனவிலங்கு காப்பகத்தில் மலைப்பாம்பு முட்டையிட்டு அடைக்காத்து வருகிறது. இன்னும் 70 நாட்களில் முட்டையிலிருந்து குட்டிப்பாம்பு வெளிவரும் என கால்நடை மருத்துவர் குமரன் கூறியுள்ளார். புதுவை வனத்துறை அலுவலகத்தில் உள்ள வனவிலங்கு காப்பகத்தில் உள்ள மலைப்பாம்பு இன்று முட்டையிட துவங்கி அடைக்காத்து வருகிறது. இது தொடர்பாக வனத்துறை கால்நடை மருத்துவர் குமரன் கூறுகையில், இந்த மலைப்பாம்பு கடந்த 4 வருடங்களாக இங்கு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இது கடந்த மார்ச் மாதம் கருவுற்றது. கருவுற்று 68 அல்லது 70 நாட்களில் முட்டையிடும். அதன்படி இன்று முட்டையிட துவங்கியுள்ளது. இதுவரை 10 முட்டைகள் இட்டுள்ளது. இது மேலும் எத்தனை முட்டைகள் இடும் என்பதை நாளை தான் கணிக்க முடியும். ஏனென்றால் முட்டையிட துவங்கி ஒரு நாள் முழுவதும் இந்த வகை பாம்பு முட்டையிடும். குறைந்தது 15 முதல் 25 முட்டைகள் வரை இடும். மேலும் தற்பொழுது இந்த பாம்பு முட்டைகளை அடைக்காத்து வருகிறது. இன்னும் 68 அல்லது 70 நாட்களில் குட்டி பாம்பு வெளிவரும். அதுவரை தாய்ப்பாம்பு சரியான உணவை உட்கொள்ளாது. எனவே அதற்கு தகுந்தாற்போல் குளிர்ச்சியான சூழ்நிலையில் வைத்து சத்தான டானிக் லிவர் டானிக் கொடுத்து வருகிறோம். மேலும் விஞ்ஞான முறையில் இயற்கையாக குட்டி வரும் வரை பொறுத்திருந்து பார்க்க முடிவு செய்துள்ளோம் என்றார். டாக்டர் குமரன், கால்நடை மருத்துவர், வனத்துறை மற்றும் கால்நடை துறை பராமரிப்பு துறையில் கால்நடை மருத்துவராக இருக்கேன். இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு முன்னாடியே தெரியும், இப்போ இங்கே இருக்கிற மலைப்பாம்பர் ராக் பைத்தான் வகையை சேர்ந்தது. இது ஆக்சுவலி லாஸ்ட் டிசம்பர்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம கடந்த 5 வருடமாக நம்மக்கிட்ட இது பராமரித்து வர்றோம். ஃபாரஸ்ட் வனத்துறையில் லாஸ்ட் டிசம்பரில் இது வந்து ஆண் பெண் ரெண்டும் சேர ஆரம்பிச்சுது. கண்டினியூஸாக ஒரு 3 மந்த் மார்ச் வரைக்கும் வாரத்துக்கு 1-2 முறை இது ரெண்டும் சேர்ந்து இருந்தது. இப்போது நம்ம லாஸ்டாக மார்ச்சில் இது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணக்குள்ளே இதோட யூட்ரஸ் இன்வால்மெண்ட் இருந்ததுன்ட்டு நம்ம கால்நடை மருத்துவமனையில் வச்சு பார்த்தோம். இது முட்டை ஃபார்ம் ஆகிறதுக்கு குறைஞ்சது 68 லேருந்து 70 நாள் ஆகும். அது லாஸ்ட் கடைசியாக இது வந்து கிராஸ் பண்ணது மார்ச் 25. நேற்று 30ஆம் தேதி நைட்டுலேருந்து இப்போ முட்டை போட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது வரைக்கும் ஒரு 10 முட்டை போட்டுட்ருக்கு. இப்போ முட்டை போட்டுட்ருக்குது. இன்னும் ஒரு இன்றைக்கி ஃபுல்லாக முட்டை போடணும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். இப்போ இது மினிமம் இந்த மலைப்பாம்பில் ஒரு கிளச்சு ஒரு முட்டை போடுறது வந்து 15-25 முட்டை வரைக்கும் போடும். அது இப்போது நம்மக்கிட்ட இப்போ போட்டுட்ருக்கிறதுனால நாளைக்கு தான் தெரியும் எவ்வளோ முட்டை இருக்குன்ற. அப்புறம் இது முட்டை போட்டதுலேருந்து குஞ்சு பொறுக்கிறதுக்கு 68-72 நாள் ஆகும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் நம்ம பாண்டிச்சேரியில் இந்த மலைப்பாம்பு முட்டை போட்டதுனால இது ஆக்சுவலாக நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் இன்குபேட் பண்ணி குட்டியை குஞ்சு பொறிக்க வைக்கலாம். பட் இந்த வாட்டி நாங்கள் வந்து தாய்கிட்ட வச்சே குஞ்சு பொறிக்கிற மாதிரி பிளான் பண்ணி இப்போது இது முட்டை போட்டுறத நாங்கள் பராமரித்து வருகிறோம். ஆக்சுவலாக இந்த வாட்டி நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக் அப்ரோச்சாக ஆக்சுவலாக இந்த ப்ரீடிங்க்கு மலைப்பாம்பு ப்ரீடிங்க்கு இந்த கூல்டு ஆக்சுவலாக குளுமையான தண்ணி நம்ம கடந்த 6-7 மாதமாக வச்சு, ஏன்னா மேல் வந்து அந்த குளிர்ச்சி வந்தால் தான் அந்த ப்ரீடிங்க்கு ஏதுவாக இருக்குன்ட்டு அந்த சயின்டிஃபிக் முறையாக அதுவும் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் ஃபீடிங்கும் நாங்கள் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு விட்டமின்ஸு லிவர் டானிக்ஸ் எல்லாமே, ஏன்னா இப்போ இந்த முட்டை போடுற பீரியட் முட்டை போட்டு இப்போ குஞ்சு பொறிக்கிற வரைக்கும் பார்த்தா
பெண் பாம்பு வந்து தீனி ரொம்ப சாப்பிடவே சாப்பிடாது. ஸோ அந்த டைமில் அது எனர்ஜி லூஸ் பண்ணாமல் வீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ரெகுலராக இதுக்கு டானிக், கால்சியம் டானிக், லிவர் டானிக் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வரோம். அதுக்கு இன்னும் ஒரு 68 நாள் இதுக்கு வெயிட் பண்ணாத இது குஞ்சு பொரிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அது வரைக்கும் நாங்கள் பராமரிப்புத்துறை வனத்துறையில் இதை பராமரித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். பூமிக்கு இணையாக சந்திரனில் அதிக அளவு தண்ணீர் இருக்க வாய்ப்பு உள்ளதாக அமெரிக்காவின் கேஸ்விஸ் ரிசர்வ் பல்கலைக்கழக விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். சந்திரனில் தண்ணீர் இருப்பதற்கான சாத்திய கூறுகள் உள்ளனவா என்று அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் தீவிரமாக ஆராய்ந்து வந்தன. அதற்காக விண்கலங்களையும் செயற்கைக்கோள்களையும் அனுப்பி ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் பல்வேறு நாடுகளும் இந்த ஆய்வில் ஆர்வம் காட்டி வருகின்றன. அண்மையில் இந்தியாவின் சந்திராயன் அனுப்பிய படங்களை அமெரிக்காவின் நாசா ஆய்வு செய்தது. அப்பொழுது நடந்த பல்வேறு கட்ட ஆய்வுக்கு பின் சந்திரனில் தண்ணீர் இருக்க வாய்ப்பு உள்ளதாக நாசா அறிவித்தது. இதன் மூலம் நீண்ட காலமாக இருந்து வந்த சந்தேகத்திற்கும் கேள்விகளுக்கும் சந்திராயன் எடுத்து அனுப்பிய படங்கள் முற்றுப்புள்ளி வைத்தன. இந்நிலையில் அப்பல்லோ 17 மூலம் திரட்டப்பட்ட படங்கள் மற்றும் ஆதாரங்களை ஆய்வு செய்ததில் சந்திரனில் சிறிய குமிழிகள் இருப்பது தெரியவந்தது. மேலும் இதுவரை விஞ்ஞானிகள் கூறி வந்த அளவை விட 100 மடங்கு அதிகமான தண்ணீர் இருக்க வாய்ப்புள்ளது என்றும், பூமிக்கு நிகரான சந்திரனில் நீர்வளம் உள்ளது என்றும், இது பல ஆய்வுகளை மேற்கொள்ள உந்து சக்தியாக இருக்கும் என்றும் அமெரிக்காவில் கேஸ்வெஸ் ரிசர்வ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜேம்ஸ்வான் ஓர்மன் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.